நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்தார். விதியின் 110 கீழ் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் இதற்காக அரசு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்தார். 3 நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியது. அப்போது நீட் தேர்வு பயத்தால் தனுஷ் என்ற மாணவன் தற்கொலை செய்து கொண்டது குறித்தும் வாணியம்பாடியில் சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டது குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வாணியம்பாடியில் சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இந்த கொலை வழக்கில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை சார்ந்த பிரசாத் மற்றும் மன்னிவாக்கத்தை சார்ந்த டெல்லி குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாணியம்பாடி பகுதியில் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு அடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு தொடர்பாக திமுக மற்றும் அஇஅதிமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் நீட் தீர்ப்பிலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், நீட் தேர்வை ஆரம்பம் முதலே திமுக எதிர்த்து வருவதாகவும் மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளில் 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்த இந்த மசோதாவை முன்மொழிவதாக அவர் கூறினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சட்ட மசோதாவை இன்று நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்து 12 வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ கல்வியில மாணவர்களை சேர்க்க அரசு அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலாக சொல்லி அமைகிறேன். இந்த தீர்மானத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வேல்முருகன், ஈஸ்வரன், ஜவஹர் உல்லா, சதன் திருமலைக்குமார், ராமச்சந்திரன், நாகை மாலி, சிந்தனை செல்வன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பேசினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு முதலமைச்சர் பதிலளித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், சென்னை நகர காவல்துறை ஆணையரகம் போன்று தாம்பரம் ஆவடியை தலைமையகமாக கொண்டு 2 புதிய காவல்துறை ஆணையரகம் கொண்டுவரப்படும் என்றார். அதேபோன்று தமிழகத்தில் 10 புதிய காவல் நிலையங்கள், 4 புதிய தீயணைப்பு நிலையங்கள் கொண்டுவரப்படும் என்றார். குடியுரிமை திருத்தச் சட்டம், புதிய வேளாண் திருத்தச் சட்டம், சேலம் 8 வழிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களின் போது பதிவு செய்யப்பட்ட 5570 வழக்குகள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். வரும் செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்று ஆயுள் தண்டனை பெற்றுள்ள 700 சிறை கைதிகள் நன்னடத்தை விதிமுறையின்படி விடுதலை செய்யப்படுவார்கள் என்றார். காவல்துறையினருக்கான பொருள் அங்காடியில் விற்கப்படும் பொருட்களுக்கு சரக்கும் மற்றும் சேவை வரியிலிருந்தும் விலக்கு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பொதுமக்களின் புகார்களை கனிவுடன் பெறும் வகையில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வரவேற்பு அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். பணியின் போது இறந்த 1132 காவலர்கள் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு கருணை அடிப்படையில் இந்த பணி வழங்கப்படும் என்றார். காவலர்கள் தங்கள் உடல்களை நலத்துடன் பேணும் பொருட்டு தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்கள் மற்றும் 7 நகராட்சிகளில் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். காவலர்கள் தங்கள் குடும்பத்துடன் ஓய்வை செலவிட 2 நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர்கள் வரையிலான ஆளுநர்களுக்கு வாரத்தில் 1 விடுமுறை மற்றும் காவலர்கள் ஆண்டுதோறும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ பரிசோதனை செய்வது போல் இந்த செலவை அவர்கள் துணைவியாருக்கும் நீட்டிக்கப்படும் என்றார். பொதுமக்கள் சுற்றுலா தலங்களில் பாதுகாப்புடன் சென்று வர அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் வழிகாட்டிற்காகவும் சுற்றுலா காவல்துறை அமைக்கப்படும் என்றும் கூறினார். கடலோர பாதுகாப்பு காவல் படையினருடன் இணைந்து பணிபுரிய 1000 மீனவ இளைஞர்கள் ஊர்காவல் படையினராக பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்கள் காவலர்களிடையே உறவை மேம்படுத்தவும் காவல்துறை பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான திட்டங்களையும் பயிற்சிகளையும் பரிந்துரைக்க காவல் ஆணையம் ஒன்று மீண்டும் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் நீரில் மூழ்கி இறப்பதை தடுக்க சென்னை காவல்துறையில் சென்னை மெரினா கடற்கரை உயிர்காப்பு பிரிவு தொடங்கப்படும்.
தமிழ்நாட்டில் குற்றங்களை குறைக்க, குறிப்பாக தீவிர குற்றவாளிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காகவும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தடுத்து குற்றங்களை குறைக்க சென்னை தெற்கு மற்றும் வடக்கு பிரிவுகளில் தலா ஒரு தீவிர குற்றவாளிகள் தடுப்பு பிரிவு உருவாக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை இந்த மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் 5 பவுனுக்கு உட்பட்டு கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை வைத்துள்ள ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும், இதன் மூலம் அரசுக்கு 6,000 கோடி ரூபாய் செலவாகும் என்றும், இந்த நிதி சுமையை ஈடுகட்டும் வகையில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றார். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெற்றவர்கள் குடும்பத்திற்கு ஒருவர் என்ற அடிப்படையில் உண்மையான பயனாளிகளை கண்டறிய கடந்த 1 மாதமாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தகுதி உள்ளவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய அரசு தீர்மானித்து இன்று அவையில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை அறிவிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். கூட்டுறவு நிறுவனங்கள் இனி நேர்மையாக திறமையாக ஏழை எளிய விவசாயிகள் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டு முழுமையாக கண்காணிக்கப்படும் என்றார். நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வது என்பது ஒரு குடும்பத்திற்கு 5 பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நான் அறிவிக்க விரும்புகிறேன்.